ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷ் ட்ரேட். பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக பேங்க் நிஃப்டியில் காலையும் புட்டையும் வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட் இருந்துச்சு. டபுள் சைட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ தட் மேக்ஸிமம் டேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்துச்சு. என்னோட ஸ்டாப் லாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 35%. சப்போஸ் ஒன் சைடு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 35% வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா, நான் வந்து இன்னொரு சைடில் வந்து எந்த ரேட்டில் வந்து செல் பண்ணேனோ அங்கே வந்து என்னோட ஸ்டாப் லாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ தட் ரெண்டு சைடுமே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாமல் ஒன் சைடு மட்டும் தான் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆகும். சப்போஸ் டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஆகிற அன்னைக்கு வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டாப் லாஸ் வந்து டபுள் சைட் ஹிட் ஆனது வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதாவது வீக்லி வந்து 5 டேஸில் வந்து 1 டே மட்டும் தான் டபுள் சைட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. மேக்ஸிமம் டேஸ் வந்து நல்லாவே ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்டே ஃப்ரைடேஸ் எல்லாமே வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் நிறைய ஹிட் ஆகும். பட் இந்த மந்த் வந்து நல்லாவே ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அதாவது 25 பாயிண்ட்ஸ் டு 35 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கிடச்சிச்சு. அதாவது நான் மூணு லாட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மூணு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அப் டு 3000 வரைக்குமே அந்த ப்ராஃபிட் வந்து இருந்துச்சு ஃப்ரைடேவும் மண்டேக்கும். அதே மாதிரி தேர்ஸ்டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 4000 to 5000 வரைக்குமே வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. ஏன்னா நான் மூணு லாட் பண்ணிட்டு இருக்கேன். பட் சில தேர்ஸ்டேஸ் வந்து டபுள் சைடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ ஒன் சைடு நான் இன்னொரு சைடு வந்து ஸ்டாப் லாஸ் ரெடியூஸ் பண்ணி வச்சனால எனக்கு வந்து ஒரு சைடு தான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அனதர் சைடு வந்து கம்மி அதே ரேட்டில் தான் இருக்கும். மீன்ஸ் நான் எந்த ரேட்டில் செல் பண்ணினோ அதே ரேட்டில் தான் வந்து அனதர் சைடு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டாப் லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சனால ஸோ எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் டபுள் சைடு ஹிட் ஆச்சுன்னா ஒரு 5000 ருபீஸ் வரைக்கும் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி நான் ஸ்டாப் லாஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி வைக்கிறனால எனக்கு வந்து 2500 ஒரு 3000 வரைக்கும் தான் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். ஸோ இந்த மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 26000 இருந்துச்சு. அதே மாதிரி நான் இதில் வந்து சில நாள் வந்து எடுக்க முடியல, சில பர்சனல் ரீசன்னால சில டேஸ் எல்லாம் எடுக்க முடியல. பட் அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வாட்ச் பண்ணதில் அந்த டேஸுமே வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள் டேவாக தான் இருந்துருந்துச்சு. மீன்ஸ் ஒரு அந்த டேஸ் எல்லாமே நான் பண்ணியிருந்தேன்னா அபோவ் 30000 வரைக்கும் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இந்த மந்த் வந்து. இப்போ வந்து ஜெரோதா அக்கௌண்ட்ல வந்து காமிக்கிறேன் மார்ச் மந்த்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன் மார்ச் 1 to மார்ச் 31. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரியலைஸ்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 29000. அதே மாதிரி நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 17000. எதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா எக்ஸலில் காமிச்சதுல வந்து 26000 வந்து ப்ராஃபிட் இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து நான் பையிங்கும் பண்ணுறேன் செல்லிங்கும் பண்ணுறேன். ஸோ அதனால பையிங்கில் சில லாசஸ் இருந்தனால எனக்கு வந்து இந்த நெட் ப்ராஃபிட் வந்து காமிக்குது. பட் செல்லிங் மட்டும் இந்த மந்த் நான் ப்ராப்பராக எல்லா டேஸுமே எடுத்திருந்தேன்னா அபோவ் 30000 வந்து எனக்கு வந்து மூணு லாட்டுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் பையிங் பண்ணனால, அதுல இருக்க லாசஸ் எல்லாம் இருக்கிறனால இதுல இருக்க நெட் ப்ராஃபிட் வந்து எனக்கு கம்மி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பையிங் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து பையிங் வந்து இதுல பண்ண வேணாம்னு இருக்கேன். ஒன்லி செல்லிங் மட்டும் பண்ணி உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் மந்த்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.